ஓகே கே ஆம் பேக் யூஸ் வீடியோ ஸோ இந்த மாதம் ஏழாம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஒரு ரைடு தான் ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரைடு கிடையாது லடாக்லாம் கிடையாது பட் அதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நம்மளோட யூடியூபாக இருக்கட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆயிடுச்சு என்ன ப்ரோ இது ஏழாம் தேதி அனவுஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு பெருமையை பீத்திங்கன்னா என்னது எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கவே கூடாது ஏன்னா இப்போ இது அஃபிஷியலாக நான் அந்த போய் அங்கே போய் நான் இன்வால்வ் ஆகியிருந்தால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வீடியோவாக இருந்திருக்கும் பட் அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன நடந்தது எது நடந்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரைடிங் கம்யூனிட்டி என்றது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இந்தியாவில் அது நம்ம சவுத்தில் கொஞ்சம் சின்னது நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு எக்ஸ் பிஹெச்பி இவங்க மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எக்ஸ் பிஹெச்பின்றது நிறைய ரைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க பைக்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக அவங்க ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா அப்பாச்சு டியூக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு ஹெச் டூ இந்த பைக்ஸ்லாம் வச்சுட்டு ஆல் ஓவர் இந்தியா ரைட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் போயிட்டு வந்தார் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பைக்கர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிஹெச்பியில் கலந்துக்கிறது அவர் தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க டேக் யூர் ஃபேவரட் மோட்டோ வ்ளாகர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ அது போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணாங்க டேக் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வயநாடு மூணாறு இந்த ரைட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த எக்ஸ்பிஹெச்பியோட சிஇஓ ஹூ இஸ் த பர்சன் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார் ஸோ மோட்டோகிராஃபரோட நேமு ஸோ அவர் மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆக்சுவலாக போட்டிருப்பேன் எனக்கு மெசேஜ் பண்ணார் ப்ரோ ஷேர் ஒரு காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் எனக்கு மெசேஜ் பண்ணார் அந்த எக்ஸ்பிஹெச்பி டீம்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க ஃபேவரட் மோட்டோ கேட்டகிரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணது எனக்கு செம சந்தோஷம் ஒரு பக்கம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செகண்ட் பைக்கர் எக்ஸ்பிஹெச்பிக்கு பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் க்ளியராக எல்லாமே பேசிட்டேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன ப்ரோ என்ன மாதிரி ரைட் பண்ணணும் நான் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணுவேன் எல்லா விஷயம் அந்த ப்ரொமோஷன்ஸு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த வயநாடு இந்த மூணாறு ட்ரிப்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி நான் வந்துடுவோன்னா ஏப்ரல் மூணாம் தேதி நீங்கள் இந்த ரைட்டில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை ப்ரோ ரெண்டே நாளில் முடியாது கொஞ்சம் வீடியோஸ் எடிட் பண்ணணும் ஒரு ஆறாம் தேதிக்கு மேலே வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ என்னாச்சு மெயில் எனக்கு சென்ட் பண்ணாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ ஃபுல்லாக அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அதனால் ப்ளர் பண்ணியிருப்பேன் ஸோ அவங்க மெயில் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக நான் பார்த்தீங்கன்னா அந்த ரைடில் கலந்துக்கு போகிறது அப்புறம் என்னோட ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே கேட்டாங்க ப்ளஸ் ஏதாவது ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க பிகாஸ் அவங்க அனவுஸ்மெண்ட்ன்றது அவங்க பேஜில் ஒரு போஸ்டராக போடுவாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி செகண்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட் ரைடராக விஜய் மேன்வேல் ஃப்ரம் தமிழ்நாடு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போடுவாங்க எனக்கு செம்ம ஹாப்பி ஸோ அதனால் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன் ஒரு ஏழாம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு கரெக்டாக அஞ்சாம்தேதி ஸோ அஞ்சாம்தேதி பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அது வ்ளாக் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ தேதி நான் சென்னைக்கு போயிருந்தேன் போயிட்டு நான் சர்வீஸ் சென்டரில் இருக்கிற டைமில் எனக்கு திருப்பியும் கால் பண்ணேன் ப்ரோ என்ன ப்ரோ ஆல்ரெடியாக டிக்கெட்டில் எப்போ புக் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் பிகாஸ் இது அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறது ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து திங்கிறது தங்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறது ஸோ நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல ஸோ அவங்க ப்ரோ சிக்ஸ்த்து ஈவினிங் நீங்கள் கிளம்பி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ்த் எலெக்ஷன்ஸ் இங்கே ஓகேவா நான் சென்னையிலேருந்து இந்த கேப் பிடிச்சிட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்குன்றதே போனோம் நான் சிக்ஸ்த்தா ப்ரோ சரி ஓகே ப்ரோ ஒரு நைட்டுக்கு மேலே புக் பண்ணுங்கள் லைக் ஆஃப்டர் செவன் பிஎம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு ஸோ என்ன பிளான் அப்படின்னா இங்கிருந்து அகமதாபாத்துக்கு நான் ஃப்ளைட்டில் போயிடணும் ஓகேங்களா கரெக்டாக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க மும்பையில் இருந்திருக்காங்க அகமதாபாத் நான் ஃப்ளைட்டில் போயிடணும் அவங்கள நான் அகமதாபாதில் மீட் பண்ணுவேன் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி அங்கே ஒரு மீட்டை பண்ணுறதை அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் எட்டாம் தேதி அகமதாபாத்லேருந்து உதய்பூர் நான் ஓட்ட போகிறேன் ஒம்பதாம் தேதி உதய்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் இருந்து டெல்லி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென் அந்த பைக்ஸ்லாம் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆறாம் தேதி ஈவினிங்கே போகிற மாதிரி பிளான் சடனாக என்னாச்சு அப்போ வரைக்கும் நார்மலாக போன ஒரு விஷயம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஊருக்குள்ளே நீங்கள் ரோட்வேஸோ ஏர்வேஸோ என்ட்ராகணும் அப்படின்னா கோவிடோட நெகட்டிவ் சர்ட்டிஃபிகேட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பல்சரி சின்ஸ் நான் ஃப்ளைட்டில் போகிறதால அது ரொம்பவே மேண்டட்டரி இண்டிகோ அதுக்கப்புறம் ஏர் இண்டியா உங்களுக்குலாம் ஏர்லைன்ஸுக்கு நான் கால் பண்ணேன் கால் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண போகிறேங்க இது மேண்டட்டரியா கோவிட் சர்ட்டிஃபிகேட்டு அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி கிடையாது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கணும் ஆறாம் தேதி எலெக்ஷன் ஓகேங்களா காலைல போயிட்டு நம்ம ஓட்டு போடணும் அது ஒரு முக்கியமான டாஸ்க் நமக்கு இருக்குது ஸோ காலையில் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு இடத்துக்கு நான் போனேன் இந்த ஆர்டிபிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் அவங்க சென்டரை பற்றி நான் சொல்ல விரும்பலை எதுக்கு தேவையில்லாமல் அவங்க பழப்போம் நமக்கு எடுக்கக்கூடாது ஆறாம் தேதி நான் போய் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிஹெச்பியில் என்ன சொன்னாங்கன்னா ஓகே ப்ரோ நாங்கள் சிக்ஸ்த் அன்னிக்கு உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணல ரிப்போர்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் டேக்குள்ளே வந்துடும் செவன்த் ஈவினிங் நான் ஃப்ளைட் புக் பண்ணிடுறேன் நீங்கள் டேரக்டாக எங்களை ராஜஸ்தானில் மீட் பண்ணிவிடுங்க உதய்பூரில் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா உதய்பூருக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டிபிசார் தேவை ஒருவேள் டெஸ்ட் எடுத்தோன்னா செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வேலிடிட்டி சரி ஓகே ப்ரோ டன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆறாம் தேதி நான் சென்னையில் ஒரு லேபில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கொடுத்துட்டேன் கோவிட் டெஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேக்சிமம் டுவெல் ஹவர்ஸ் அப்படி இல்லைனா வித்தின் எ டேக்குள்ளே உங்கள் ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நான் க்ளியராக சொன்ன உங்ககிட்ட நான் ஃப்ளைட்டில் போனவங்க ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொன்னேன் ஆறாம் தேதி முடிஞ்சது ஏழாம் தேதி மத்தியானம் வரல நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது ஈவினிங் ஆகிடுச்சு எக்ஸ்பிஹெச்பியில் கேட்டாங்க ப்ரோ எனி அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் கோவிட் இது டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு அப்செட் ஆகிடுச்சு ஐயோ என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் ஏர்லைன்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறேன் கோவிட் ரிப்போர்ட் இல்லாமல் ஃப்ளைட்டில் அலோ பண்ணுவீங்களான்னு குஜராத் அலோவ் பண்ண மாட்டோம் ராஜஸ்தான் நீங்கள் ஆக்சுவலாக போகலாம் பட் ஆனால் நீங்கள் ராஜஸ்தானில் இறங்கினீங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எப்படின்னா போன வாரம் ஐ மீன் இந்த ஏழாம் தேதிக்கு முன்னாடி மூணாறு இந்த ட்ரிப்புலாம் அந்த டைமில் பண்ணியிருந்தானு சின்ன பிரச்சனைலாம் போயிட்டு வந்திருப்பேன் அதுக்கப்புறம் தான் இந்த ரிஸ்கே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் லேபுக்கு கால் பண்ணேன் என்னங்க சார் பன்னெண்டு மணி பன்னெண்டு ஐ மீன் டுவெல் ஹவர்ஸில் வரும் நீங்கள் ரிப்போர்ட்டு ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றரை நாள் கிட்ட ஆக போகுது அப்படின்னா சார் உங்களுக்கு ரிப்போர்ட் வரலன்னா கண்டிப்பாக அது கோவிட் நெகட்டிவ் தான் சார் பாசிட்டிவ்னு வந்துருந்தால் உங்கள் ஏரியாலேருந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவேன் இதுதான் லாஜிக் ஏதாவது இருக்கா நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கோவிட் ரிப்போர்ட் இருந்தால் தான் என்னால் போக முடியும் அவங்க சிஸ்டம்ஸ் ஏதோ பிரச்சனை அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் யூ ஹவ் டெஸ்ட் நெகட்டிவ் ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே போனோம்னா ப்ராப்பராக அந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணும் லேப் ரிப்போர்ட் இல்லை சார் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு நாள் டிலே நீங்கள் டுவெல் ஹவர்ஸில் ரிப்போர்ட் உங்கள் மெயிலுக்கு வரும் தான் என்கிட்ட சொன்னீங்க நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் இப்படி சொன்னால் எப்படி நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு என்ன ப்ரூஃபு அப்படின்னு ஐயோ அப்படி இல்லை சார் சில டைமில் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்கும் பட் உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் தாண்டிடுச்சு ஒன் டே ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் ரிப்போர்ட் எதுவும் மெசேஜ் எதுவும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோவிட் நெகட்டிவ் தான் சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு இடத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சு ஆடா போங்கடா இதுக்கு வேறு நான் செலவு போய்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணி டெஸ்ட்டு வேறு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிஎச் போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ப்ரோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கடைசியாக அவங்க எனக்கு அப்டேட் பண்ணது ப்ரோ ஆக்சுவலாக கிட்டேயே எடுக்கிறாங்களா நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னாங்க நான் அதையும் விசாரித்தேன் ஏர்போர்ட்டில் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம அங்கே போய் நின்றுனோம் டெஸ்ட்டுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ண முடியாது ஏர் டிக்கெட்ஸு அவங்க டெஸ்ட் எடுத்து எப்போ நமக்கு ரிப்போர்ட் தராங்களோ அப்போ தான் நம்ம ஃபிளைட்டே புக் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான் ஏழாம் தேதி தாண்டிடுச்சு எட்டாம் தேதி தான்டுச்சு இன்றைக்கி ஒம்பதாம் தேதி ஆகிடுச்சு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த நல்ல ஹாப்பியாக இருக்குது அட்லீஸ்ட் நம்மளை நாமினேட் பண்ணியிருக்காங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த கடை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் கிளம்பி போயிருப்பேன் ஏன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு அதனால் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு போயிருந்தால் ரெண்டு விஷயம் தமிழ்நாட்லேருந்து ஒருத்தர் நார்த்தில் போய் ரைட் பண்ணுறான் எக்ஸ்பிஹெச்பி கூட தமிழ்நாட்லேருந்து செகண்ட் மோட்டோ வ்ளாகர் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேட் பண்ணியிருக்காங்க அது செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நார்த் மேக்சைனில் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மோட்டோ வ்ளாகர் கம்யூனிட்டியில் ஒரு ப்ரைடான ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்ல போனால் ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பிஹெச்பி டீம் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக நானும் மிஸ் பண்ணுறேன் அடுத்த ஈவெண்ட் சொல்லுங்கள் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் பண்ணுறேன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் என்னோடய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபர்ட் போட்டோம் கிளம்பி போகிறதுக்கு பட் லக்கு நம்ம பக்கம் இல்லை அவ்வளோதான் லக்கு இல்லை கோவிட் நம்ம பக்கம் இருக்குது லக்கு நம்ம பக்கம் இல்லை இப்போதைக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிங்க என்ன அனவுன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி கிளியர் பண்ணியிருப்பேன் நம்புறேன் ஒன்றும் பண்ண முடியாது பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்